दुर्गा ஸ்டாலினின் பெரியம்மா செல்லப்பாப்பா வயது மூப்பு காரணமாக சென்னையில் காலமானார். ராயப்பேட்டை அவேஷன்முகம் சாலையில் உள்ள வீட்டில் வைக்கப்பட்டுள்ள உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். துர்கா ஸ்டாலின், மூக்க தமிழரசு, செல்வி செல்வம் ஆகியோரும் மறைந்த செல்லப்பாப்பா உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். இந்தியாவில் ஒரே நாளில் 2685 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒரே நாளில் 33 பேர் உயிரிழந்த நிலையில் 2158 பேர் குணமடைந்துள்ளனர். சிகிச்சையில் உள்ளோர் எண்ணிக்கை 494 ஆக அதிகரித்து 16308 ஆக அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் 14,39,466 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ள நிலையில் இதுவரை செலுத்தப்பட்டுள்ள தடுப்பூசி எண்ணிக்கை 193,13,918 ஆக அதிகரித்துள்ளது.